PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம் என்ற அந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே அதை செய்கிற பொழுது அவருடைய தொழிலாளிகளுடைய பாதுகாப்பு, அங்கு இருக்கிற பணியாளர்களுடைய பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்படும். அதைத் தொடர்ந்து அங்கு கடைகளிலே எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சில கம்ப்ளைண்ட் நீங்க பார்த்தா கூட மிக சில கடைகளிலேதான் அது வந்திருக்கிறது. அது மிக பிரபலமாக எல்லா இடத்திலையும் பெரிதுபடுத்தப்பட்டு விட்டது. எனவே அவர்களுக்கு அத்தனையும் ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதேபோல பார் விஷயத்தை பொறுத்தவரை யாராருக்கு லைசன்ஸ் இருக்கிறதோ அவர்கள் தான் நடத்த முடியும். அந்த லைசன்ஸ் கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கிறார்களோ அந்த விதிமுறைகளை கடைபிடித்து அவர்கள் நடத்த வேண்டும். அதை கண்காணிப்பதற்காக அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்பொழுது முழுமையான கட்டுப்பாட்டிற்கு ஏறத்தாழ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில கடைகள் பக்கத்திலே பாருக்குண்டான லைசன்ஸ் இல்லாமல் யாரும் நடத்தினால் அதை உடனடியாக தடுப்பதற்கு ஏற்பாடு செய்து எங்கெங்கே கூடுதலாக பார் தேவையோ, பல பார்கள் குளோஸ் பண்ணியிருக்கு, இப்பொழுது அது சம்பந்தமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, அந்த வழக்கு முடிந்தவுடனேயே அந்த இடங்களுக்கும் பார் கொடுத்துவிட்டால் நம்முடைய பல பிரச்சனைகளை நாம் தீர்த்து விட முடியும். இதில் இருக்கிற சிக்கல் என்னவென்றால், ஒரு 500 கடைகளை நாங்கள் மூடியிருக்கிறோம். இந்த 500 கடைகளை ஏப்ரல் மாதத்திலேயே அதற்கான ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 கடைகள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட பின்னாலே எச்சரிக்கையாக நம்முடைய அதிகாரிகள் கவனிப்பது என்னவென்றால், இந்த கடைகளிலிருந்து வேறு கடைகளுக்கு போய் வாங்குவதற்கு போகிறார்களா, அல்லது கடைகளை மூடுகிறோம், அங்கே பயன்படுத்திக் கொண்டவர்கள் தங்களுடைய பழக்கத்தை விட்டுவிட்டார்கள், நிறுத்திவிட்டார்கள் என்றால் அரசுக்கு அதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வேறு டாஸ்மாக் கடைக்கு போய் வாங்கினால் தவறில்லை, ஆனால் அதற்கு பதிலாக வேற எங்கேயும் அவர்கள் போய்விடக்கூடாது. அந்த மாதிரி தவறான விற்பனைகளும் எங்கேயும் வந்துவிடக்கூடாது. இது இரண்டையும் எச்சரிக்கையாக நம்முடைய துறையினுடைய சார்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு இதில் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பது ஒரு பெரிய நோக்கம் அல்ல. ஒரு டார்கெட் என்று பிக்ஸ் பண்ணுவதே எதற்காக என்றால், இது குறைந்தால் என்ன காரணத்தால் குறைகிறது? குடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் அதனால் குறைகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி, ஆனால் வேற எங்கோ தவறான இடத்திற்கு போய் இது குறைகிறது என்று வந்துவிடக்கூடாது. எனவே ஒரு டார்கெட்டை வைத்துக் கொண்டால் அதை கவனிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் அது பிக்ஸ் பண்ணுகிறது வழிய வருமானத்தை கூடுதலாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. எனவே அந்த வகையிலையும் இது இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த பாட்டில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சினை விவசாயிகளுக்கு. ரோட்ல போட்டுறாங்க, நீர்வழி பாதையிலே போட்டு விடுகிறார்கள். எனவே இதுவெல்லாம் நிறைய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதை நாங்கள் கேட்டவரை எங்களுடைய அதிகாரிகளும் சரி, அதேபோல எங்களுடைய பணியாளர் சங்கமும் சரி, பொதுமக்களிடத்திலேயும் இந்த டெட்ரா பேக் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதில் என்ன காரணம் என்றால், அதை ஹேண்டில் பண்ணுவது ஈஸி, இடம் குறுகிய அளவுக்கு இருந்தால் போதும். அதேபோல அதில் டேமேஜ் என்பது பெரும்பகுதி தவிர்க்கப்பட்டுவிடும். பெரும்பகுதி ஆனால் அது டேமேஜே இருக்காது என்ற ஒரு கருத்து தான் சொல்லப்படுகிறது. எனவே அப்படி அது வருகிற பொழுது சிறப்பாக இருக்கும் என்று ஒரு கருத்து எல்லோரிடத்திலையும் இருந்து கிடைத்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கையை துறையினுடைய சார்பாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கடுத்து இப்பொழுது இருக்கிற அளவு என்பது ஒரு 180 ml தான் இருப்பதிலேயே குறைவான அளவு. இந்த 180 ml ஐ ஒருத்தர் வாங்கி அவர் முழுமையாக அதை பயன்படுத்திவிட முடியாது. அவர் அதற்காக வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதை ஸ்டேட் மூரா எல்லாமே நாங்கள் வந்து ஒரு சர்வே பண்ணாங்க துறையினுடைய சார்பாக. ஒரு 40% பேர் இதற்காக வேறொருவருக்காக காத்திருக்கிறார்கள். அவர் குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் அங்கே கடைகிட்டே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. எனவே இதையெல்லாம் பார்த்து
பக்கத்து மாநிலத்தில் என்னென்ன செய்கிறார் என்று பார்க்கிற பொழுது அங்கே 90 ml, அந்த 90 ml க்கு ஒரு பாக்கெட் போட்டுவிட்டால் இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான ஆய்வும் இப்பொழுது நடந்திருக்கிறது, அதன் மேலும் ஒரு முடிவெடுக்க இருக்கிறோம். எனவே இவைகள் எல்லாவற்றையுமே எந்த ஒரு சட்ட விதிகளும் மீறாமல் அனைத்தையும் கடைபிடித்து நாம் செய்ய வேண்டும். இதை எடுத்து வைக்கிற அடி மக்களுக்கு பயனுடையதாக, மக்களுக்கு இருக்கிற சிரமங்களை குறைப்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல இன்றைக்கு எங்களுடைய அதிகாரத்திலே நாங்கள் பேசியிருப்பது கடைகளை இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஒரு நீட்டா வைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வகையிலே இன்றைக்கு ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கால நேரம். நாங்கள் இப்பொழுது 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை டாஸ்மாக் கடை இருக்கிறது, அந்த பார் இருக்கிறது. FL2 என்பது காலையில 11 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை இருக்கிறது. இதெல்லாம் நடைமுறையிலே இருந்து கொண்டிருப்பது, அவர்கள் அந்த இடத்துல பழகிவிட்டார்கள். ஆனால் காலையில ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை வேலைக்கு போகக்கூடியவர்கள், அந்த கட்டிட வேலை இந்த மாதிரியான வேலைகள், கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். அதற்கு என்ன ஏற்பாடு என்ற கேள்வி நாங்கள் போகிற இடமெல்லாம் வருகிறது. எனவே அதை பற்றியும் நாங்கள் ஆழமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு முடிவெடுக்கவில்லை. இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு எங்க கவனத்திற்கு வருகிறது. அங்கே போகிற பொழுது அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் கூட திருப்பி கேட்டோம், ஏன் வேணுங்கிறத இரவே கூட வாங்கி வச்சுட்டா பரவாயில்லையே. அப்ப அவங்க சில பேர் விளையாட்டாக சொன்ன செய்தி, இரவு வாங்கி வச்சுட்டு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, அதை பயன்படுத்தி விடுவோம், அதனால் வேண்டாம். அப்புறம் எங்க குழந்தைங்க இருக்காங்க, எங்க குடும்பம் இருக்கிறது, அது மிக பொறுப்பான பதிலாக எங்களுக்கு தெரிந்தது. எனவே இதுக்கு என்ன நம்ம ஏற்பாட்டை செய்ய வேண்டும், அதை தடுப்பதற்கு என்ன, அது ஒரு தவறான இடத்திற்கு அவர்கள் போய்விடக்கூடாது. அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள், கண்டிப்பாக அந்த தவறாக இடத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய கோரிக்கையை சொல்லி இருக்கிறீர்கள், அதற்கு என்ன மாற்று வழி என்பதை யோசித்து நாங்கள் சொல்கிறோம். இப்ப நீங்களே கூட ஏதாவது கற்பனையாக தயவு செய்து எழுதிவிடாதீர்கள். நாங்கள் இதை தீவிர பரிசீலித்து எல்லா வகையிலையும் பொதுமக்களிடத்திலேயும் இதையெல்லாம் கேட்டுத்தான் அதற்கு ஒரு தீர்வை, அதாவது இதுல நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், டாஸ்மாக் ஒரு லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் நோக்கம் அல்ல, வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, தவறான இடத்திற்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இது ஒரு பக்கமாக செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்தது இந்த குடிப்பழக்கம் என்பது குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது, உடல்நிலையில என்னென்ன பாதிப்பை கொண்டு வருகிறது. டாஸ்மாக் விற்பனை குறித்து அமைச்சர் முத்துசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. அது குறித்து தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். டாஸ்மாக் மூலமாக வருமானம் ஈட்டுவது அரசினுடைய நோக்கம் அல்ல என்று கூறியிருக்கிறார். மதுபானம் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்தால் மகிழ்ச்சி என்றும் அவர் கூறியிருக்கிறார். டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் குடிக்கும் பழக்கத்தை கைவிட்டால் மகிழ்ச்சி, அதை தவிர வேறு தவறான இடங்களில் அவர்கள் சென்றுவிடக்கூடாதே என்பதுதான் அரசின் கவலை என்றும் அவர் கூறியிருக்கிறார். 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட இடங்களில் தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் திறப்பு நேரத்தை மாற்றுவது குறித்தும் ஆலோசித்து வருவதாக அமைச்சர் முத்துசாமி கூறி வருகிறார். காலை 7 மணி முதல் காலை 9 மணி வரை டாஸ்மாக் திறக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் எழுந்து வருவதாகவும் கூறி வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். PSNA College of Engineering and Technology, Government, matching the 21st century skills and enviable placement records.